நடிகர் விஜய், உனக்கு வந்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தியோட எச்சரிக்கை. கட்சி நடத்துறது அதிமுக ஒரு தலைவரோட கட்சி அம்மாவோட அமைப்பு சரியா? அவசியம் இல்ல. ஒரு விஷயம் கை நீட்டாத அடிச்சு போடு. யூனிஃபார்ம கழட்டினா நீ இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நடிகர் விஜய், உனக்கு வந்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தியோட எச்சரிக்கை. நீ மெர்சல் படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கின அதன் மூலம் வெளியீடு, அதுக்கு இன்கம் டேக்ஸ் நீ கட்டிருக்கிய. நாலு நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து 300 கோடி 400 கோடி வசூல்றாங்க, அதுக்கு இன்கம் டேக்ஸ் நீ கட்டியிருக்கிய. இல்லை தயாரிப்பாளர் அவன் முரளி ராமசாமி கட்டினானா? ரெண்டாவது, நீ இந்த வீராவசனம் பேசுறவெல்லாம் படத்தோட வச்சுக்க விஜய், புரியுதா? படத்தோட வச்சுக்கணும். உனக்கு நான் வந்து எச்சரிக்கை விடுறேன். இப்போ என்ன இந்த மதச்சாயம் பூசுறாங்க, என்ன சாதி சாயம் பூசுறாங்க, இந்த கதையெல்லாம் நீ பேசக்கூடாது. ஒரே எச்சரிக்கை, நீ உண்மையிலேயே தில் உள்ளவனா இருந்தேன்னா, உண்மையிலேயே வந்து உனக்கு போல்ட்னஸ் இருந்து நீ வந்து ஒரு கரேஜியஸ் மேனா இருந்தேன்னா, என்ன பண்றேன்னா, கோயில்ங்கிற இடத்தோட சேரு. கோயில்கள், மசூதிகள், சர்ச் கட்டுவதற்கு பதிலாக ஆஸ்பத்திரி கட்டு அப்படின்னு சொல்லு. அப்ப இந்துக்கெல்லாம் எழுச்சி வாங்கி நினைச்சிட்டு இருக்கடா விஜய். நீ வந்து இந்திய தண்டனை சட்ட பிரிவுல வந்து நீ குற்றம் பண்ணியிருக்க, மத பிரிவினையை தூண்டியிருக்க, பொது அமைதி குந்தகம் அடைவிச்சிருக்க. நீ மரியாதையும் வசனத்தை என்ன பண்ற, கோயில்கள் அப்படிங்கிற இடத்தோட மசூதி சர்ச் கட்டுவதற்கு பதிலாக ஆஸ்பத்திரி கட்டுன்னு சொல்லி ஒத்துக்கிறோம். அப்ப நான் என்ன இழிச்ச வாங்கி நினைச்சிட்டு கேடாதே நீ. ஜாக்கிரதையாரு விஜய், சட்டப்படி உன்னை எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி எதிர்கொள்வோம் நாங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர் அவன் முரளிக்கும் சரி, மரியாதையே இந்த வசனத்தெல்லாம் மாத்தி விட்டுரு. டேய் அமீர், நீ எல்லாம் என்ன ஒரு டைரக்டரடா நீ? ஏ ரஞ்சித், மரியாதையே வால் அடக்கிட்டு உட்காரு, புரியுதா? நான் என்ன இடிச்ச வாங்க நினைச்சிட்டு உனக்கும் சொல்றேன், நீனு வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ண அமீருக்கு ரஞ்சித்து சரி, பா ரஞ்சித் என்னடா பெரிய இவனாடா நீ, டேரக்ஷன் பண்ணுற பெரிய விஷயமா? 1 கோடி ரூபா படம் இருந்தால் எவனாலும் டேரக்டர் ஆகலாம், நீ தானே பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிய. 2 கோடி இருந்தால் எவனாலும் படம் எடுக்கலாம், பெரிய விஷயமா அது? படம் எடுக்கலாம்டா, நடிக்கலாம்டா, டேரக்டர் ஆகலாம்டா. ஆனால் எங்களை மாதிரி நீ வந்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆக முடியாது, வழக்கறிஞர் ஆக முடியாது, அதுக்கெல்லாம் நீ படிக்கணும், லா படிக்கணும், அட்வொகேட்டை என்ரோல் பண்ணணும், கஷ்டப்படணும். என்னடே ரஞ்சித் அமீர் அட்வைஸ் பண்ண விஜய்க்கு வசனத்தை மாற்றி மசூதி சர்ச்சு கோயில் கட்டுவதற்கு பதிலாக ஆஸ்பத்திரி கொண்டு வரும் மாத்து, இல்ல இந்த வசனத்தை நீக்கு. ஏ அட்லி, உனக்கும் வந்து எச்சரிக்கை விட டேரக்டர், இல்லைன்னா உங்க அத்தனை பேர் மேலையும் 154A அப்புறம் நீ வந்து பொது அமைதிக்கு வந்து குந்தகம் விளைவிச்சிருக்க. நீ வந்து மனச்சாயம் பூசுற, நாங்க யாரு பூசுற, இலகணேசன் பூசுறாரு நீ சொல்ற, அவர் என்ன சொன்னாரு சொல்லதான் சொல்லுவோம், சொல்லாம இருக்க முடியுமா? நீ வந்து ஆக்சுவலா வந்து பொது அமைதி குந்தகம் விளைவிச்சிருக்க, ஓ மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அதனால மரியாதையா அந்த வசனத்தை மாத்து, இல்ல வசனத்தை நீக்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியடாய், இந்த கொசு தொல்லை தாங்க முடியடாய், இந்த கொசு தொல்லை தாங்க முடியடாய்.